அன்புக்குரியவர்களே, இன்று அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி இந்த நாளிலே அருள் நிறை ஜெபத்திலே நாம் புகழ்வது கடவுளையா மாதாவையா என்ற ஒரு தெளிவை நாம் பெறுகிறோம். ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு நண்பரை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அவர் கேட்ட அந்த கேள்வி எனக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. அவர் என்ன கேள்வி கேட்டார்னா, நீங்கள் மாதாவை வழிபடுகிறீங்களே, இது பாவம் அல்லவா என்று கேட்டார். நம்புக்குள்ளே இந்த நேரத்தில் ஒரு விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மாதாவுக்கு செலுத்துகிறது வணக்கம், கடவுளுக்கு செலுத்தும் ஆராதனை கிடையாது. கடவுள் ஒருவரை மட்டுமே நாம் ஆராதிக்க வேண்டும். மத்திய நட்சதி 4:10 வாசிக்கிறோம். ஏன்னா கடவுள் நம்மை படைத்தவர், பராமரிக்கிறவர், கடைசி கதி என்று அங்கீகரித்து அவருக்கென்று நம்மை அடிமைப்படுத்துவதே ஆராதனை. உதாரணமாக அன்னை மரியாள், லூகாஸ் நட்சதி 1:38 38வது வசனத்திலே, இதோ ஆண்டவன் அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று மரியாள் உரைத்தது வந்து ஆராதனை. தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தது ஆராதனை. திருச்சபையின் சட்டையன் 1225 மரியாவை ஆராதிக்க கூடாது என்று கூறுகிறது. பொதுவாக நாம் கடவுளுக்கு ஆராதனை செலுத்துவோம், புனிதர்களுக்கு வணக்கமும் மாதாவுக்கு மேலான வணக்கமும் செலுத்த வேண்டும் என்பதுதான் இந்த திருச்சபையுடைய போதனை. மாதாவுக்குரிய வணக்கத்தை செலுத்தாமல் இருப்பவர்கள் வணக்கம் செலுத்துவதால் கிடைக்கக்கூடிய அந்த அருளை இழக்கிறார்கள். ஏனென்றால் மாதா நமக்கு தாயாக இருக்கும்படி இயேசுவால் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதனால் இந்த வணக்கத்திற்கும் ஆராதனைக்கு உள்ள அந்த வித்தியாசத்தை தெளிவாக புரிஞ்சுக்குவோம். மாதாவுக்கு நாம் வந்து ஆராதனை செலுத்த கிடையாது, மாதாவுக்கு நாம் மேலான வணக்கம் செலுத்துகிறோம். இது எந்த நாளிலே இந்த அருள் நிறை மரியை அந்த ஜெபம், அந்த ஜெபத்தை ஜெபிக்கிற பொழுது நாம் யாரை புகழ்கிறோம், உண்மையிலே நாம் யாரை புகழ்கிறோம் என்ற ஒரு தெளிவை இந்த கலந்துரையாடலே நாம் தேர்ந்து தெளிவோம். ஜெபிக்கலாமா? அன்னை மரியே, ஆதரிக்கும் தாய் மரியே, கண்ணான குழந்தை இயேசுவே, கரங்கள் ஏந்து பரிசுத்த காட்சி தந்தீரே. இந்த உலகத்தில் அமைதி நிலவ ஒரு சரியான ஒரு தெளிவு கிடைக்காமா எனக்காக பரிந்து பேசுங்கம்மா. ஜெபிக்கலாமா? அன்னை மரியே, அன்னை மரியே, ஆதரிக்கும் தாய் மரியே, கண்ணான குழந்தை இயேசுவே, கரங்களில் ஏந்தி வருகிறே, பரிசுத்த காட்சி தருகின்றே, நீ பாரினில் அமைதி நிலவின அம்மா. அன்னை மரியே, அன்னை மரியே, ஆதரிக்கும் தாய் மரியே, கன்னி உள்ள பார்வையிலே கன்னி மாறி பரிந்துரைதான், கதறிட பக்தரின் கண்ணீரை துடைக்கிறீ, கருணையின் தாய் மரியே வேண்டுதலேற்கிறே, கருணை தாய் மரியே வேண்டுதலை ஏற்கிறே, கண்ணான குழந்தையை சுவை நீரியம் அடிகளில் தாங்கி வருகிறேரம்மா, பரிசுத்த காட்சி தருகிறே, பாரினில் அமைதி நிலவிட. அன்னை மரியே, அன்னை மரியே. அன்புக்குரியவர்களே, இந்த குட் மார்னிங் ஜீசஸ் இறை செய்தி வழியாக
இந்த புதிய நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று தினம் மங்கள வார்த்தை ஜெபம் கர்த்தர் கற்பித்த அந்த ஜெபத்தினுடைய ஆசிரியர் யார், எங்கிருந்து நாம் இந்த ஒரு பேஸ் இருக்கிறது என்பதை நாம் வந்து நாம் உணர்ந்து கொண்டோம். குறிப்பாக தந்தை, தூய ஆவியானவர், மகன், இந்த மூன்று பேரால் கொடுக்கப்பட்ட ஜெபம் தான் இந்த அருள் நிறைந்த மாதிரிய ஜெபமும் கர்த்தர் கற்பித்த ஜெபம் என்பதை நேற்று நாளிலே நாம் வந்து விவாதத்திலே நம்ம வந்து புரிந்து கொண்டோம். இந்திய நாளிலே நேற்று சகோதரர் ஒரு கேள்வி கேட்டார், நியாயமான கேள்வி தான், நம்ம ஏன் மாதாவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம்? சகோதரே, இந்த கேள்வி திருப்பி கேட்க முடியுமா? கண்டிப்பாக பார்த்தேன். நேற்று பிரதர் சொன்ன சில விஷயங்கள்லாம் நல்லா எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அதனுடைய அர்த்தம் இப்போ துணங்கியிருக்கிறேன் ஜபமாலே. ஆனால் வந்து இந்த கிறிஸ்தவத்தில், நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் மாதாக்கியும் அவ்வளோ முக்கியத்துவம், நிறைய விழாக்கள், அதுக்கு தேவையில்லாத ஆடம்பரங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தா அப்போது அது ஒரு பெரிய விஷயமா இல்லை தெரியுது. உங்களுடைய கேள்வியை நான் வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டேன்னா, சகோதரன் நினைக்கிறாருன்னா, நம்ம திருச்சபையில் அன்னிய மரியாதைக்கும் நிறைய விழாக்கள். ஆமாம், செப்டம்பர் 8ஆம் தேதி மாதாவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு விழா, ஆகஸ்ட் 15ஆம் தேதி விண்ணேற்பு பெருவிழா, அன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழா, ஏகப்பட்ட விழா, டிசம்பர் 8ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி, இப்படி மே மாதம் முழுசும் வந்து அன்னையினுடைய மாதம், இந்த அக்டோபர் மாதம் வந்து ஜெபமாலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜெபமாலையினுடைய மாதம், இப்படி ஏகப்பட்ட விழாக்களை வந்து கொண்டாடுறோம். ஏன் இந்த அன்னைக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறதா தான் உங்கள்கிட்ட கேள்வி நினைக்கிறேன். கண்டிப்பாக, கண்டிப்பாக இதுக்கு நான் தெளிவு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சவங்க. ஏன்னா ரோட்டில் உட்கார முடியல, எங்கே பார்த்தாலும் ரேடியோ போட்டு மாதா பாட்டு போட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னு போகும்போது நம்ம எங்கே கடவுளை மறந்துடுவோன்னு எனக்கு ஒரு பயம், அதனால தான் கேட்டேன் பிரதர். இது ஒரு நல்ல கேள்விதான் பிரதர். இதற்கு இன்றைக்கு நம்ம ஜெபமாலையை பற்றி பேசுவதனால நான் இப்போ மற்ற விஷயங்களுக்கு போகலை, ஜெபமாலையிலேருந்தே உங்களுக்கு ஒரு விவரத்தை வெளிப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. குறிப்பாக அருள்நிறை மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அதுக்கு இந்த அருள் ஜெபமாலையை பற்றி ஒரு உலக புகழ்பெற்ற புஸ்தகம் இருக்கிறது. அது இன்றைக்கு வரைக்கும் திருச்சியில் அதுதான் மிகச்சிறந்த புத்தகம். புனித லூயிஸ் மரியம் மோன்ஃபோர்ட் எழுதிய ஜெபமாலையின் ரகசியம் என்ற புத்தகம். இந்த புத்தகம் தான் 2ஆம் அருள் சின்னப்பர் திருத்தந்தை அவர்களை கூட ஒளியின் தேவ ரகசியத்தை நமக்கு கொடுக்க வைத்தது என்று சொல்லியிருக்காரு. அது கொஞ்சம் இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் அதை நான் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த புத்தகத்தில் அவர் ஒரு தகவல் கொடுப்பார், ரொம்ப அழகான தகவல். அருள்நிறை மந்திரம் என்பது மாதாவை முக்கியப்படுத்தும் ஜெபம் அல்ல அப்படிம்பார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பார்க்குறதுக்கு அது ஒரு பெரிய பொய் மாதிரி தெரியும். கண்டிப்பாக நல்லா கவனிங்க. மாதா பக்தியை பற்றி ஒரு ஒரு பின்புலம் இருக்கிறது. இதை புரிஞ்சிக்காம தான் வெளியில் இருந்துக்கிட்டு தப்புன்னு சொல்லுவாங்க. அந்த அருளறை மந்திரத்தை மட்டும் இப்போ பார்ப்போமே. பரலோக மந்திரத்தில் எந்த சந்தேகமும் கிடையாது. அது ஓஎன்எஸ்வே சந்தேகம் கிடையாது. பிதாவுக்கும் சிவனுக்கும் பரிசு தாவைக்கும் மயமே உண்டாதா, கடவுள் தான் கடவுள் தான் கடவுள் தான். இந்த ஜெபத்தை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முலாம் பூசி வச்சிருக்கிறாங்க. அது ஒரு முலாம், அந்த முலாம் தான் நம்ம வந்து அந்த குலாத்தை பூசினதும் கடவுள் தான். உதாரணத்துக்கு அந்த ஜெபத்தை உடைச்சிருவோமே, இப்போ உடைச்சிட்டோம்னா உங்களுக்கு விவரம் தெரிஞ்சிடும். அதாவது அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க. யாரை வாழ்த்தினீங்க? தெளிவாக தெரியும். ஆமாம், ஆனால் ஏன் வாழ்த்தினீங்கன்னு அடுத்தால வருது பாருங்க. கர்த்தர் உம்முடையனே, கர்த்தர் உம்முடையனே. மாதாவை எதுக்காக? அருள் நிறைஞ்சி யாருமே உலகத்தில் கிடையாது என்பது தான் நாம் நினைப்போம். ஆனால் மாதா மட்டும் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க. காரணம் என்னவென்றால், காரணம் என்ன? கர்த்தர் உம்முடனே. சொல்லுங்க, உண்மையிலேயே நீங்க யார புகழ்ந்தீங்க? மாதாவையா கடவுளையா? ஆமா, அதாவது கடவுள் உங்க கூட இருக்கிறதுனாலதான் மற்றவங்க மாதிரி இல்லை, நீங்க அருள் நிறைஞ்சி இருக்கிறீங்க அப்படின்னு நாம சொல்றோம். ஆக பார்ப்பதற்கு முதல்ல யார் மாதிரி தெரிஞ்சுது? உள்ள போனா பின்னாடி யார் நிக்கிறது? நிக்கிறார். இதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதை நம்ம இன்னொரு முறை பார்ப்போம். அடுத்த வரி என்ன பிரதர்? பெண்களுக்குள் நீரே. ஆமா, நீரே. அதாவது இந்த வார்த்தை நல்லா தெரியும். இது நம்ம நேற்றைக்கு தான் பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவர் சொன்னது. அப்போ இதுக்கு மாற்று வேற யாரும் சொல்லக்கூடாது.
நான் ஏவாளையோ எஸ்தரையோ சாராவையோ ரூத்தையோ மாதாவுக்கு மேலே கொண்டு போகக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த வார்த்தையை சொன்னவர் வந்து பரிசுத்தாவி, எல்லா பெண்கள்லையும் நீங்கள் தான் சொல்லிட்டார். இனிமேல் நாம் நம்ம அதுக்கு வேறு வார்த்தையே கிடையாது, அவங்க தான் நம்பர் ஒன். ஆனால் பின்னாடி ஒரு லைன் வருது பாருங்க, ஏன் காரணம் என்னென்னா எஸ்தர் கூட சாதித்தாங்க, யூதித் வந்து உலகம் சொல்லிட்டு தலையை வெட்டினாங்க, ரூத்து ஒரு நல்ல மருமகளாக எடுக்கணும்னு எப்படி காமிச்சாங்க, சாரா தான் ஆபிரகாமுடைய சந்ததியை கொண்டு வந்தாங்க, தேவாள் தான் நமக்கெல்லாம் அம்மாவாக கொடுக்கப்பட்டாங்க. ஆனால் இப்போ பரிசுத்தாவி சொல்லிட்டாரு அவங்கள்லாம் பெண்களில் நம்பர் ஒன் கிடையாது, இவங்க தான் சொல்கிறாங்க. காரணம் ஒன்றே ஒன்று தான், அடுத்த லைனில் இருக்குது, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர், கர்த்தர் உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஆசீர்வதிக்கப்பட்டவர். அதாவது எல்லா பெண்களும் குழந்தைகளை பெற்றார்கள், நீங்கள் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவை பெறுகிறீர்கள், எனவே நீங்கள் தான் எல்லா பெண்களிலும் நம்பர் ஒன் அப்படின்னா இப்போ சொல்லுங்கள், நீங்கள் மாதாவை புகழ்ந்தீங்களா ஆண்டவரை புகழ்ந்தீங்களா? இந்த அளவுக்கு தெளிவு இல்லை, யாரை புகழ்ந்தீங்க சொல்லுங்க. பெருமையும் பலம் எல்லாமே எப்பவுமே ஒன்ன சொல்ல விரும்புவேன், கத்தோலிக்க திருச்சபைய வெளியில இருந்து பாக்காதீங்க, உள்ள வாங்க, வந்ததுக்கு அப்புறம் அதை பாத்தீங்கன்னா இது எல்லாமே சரியா தான் பண்ணிட்டு இருக்கும் போலன்னு நமக்கு தோணும். அடுத்த அது பின்பகுதியும் பாத்துரும், புனித மரியாயே அச்சுஷ்ட மரியாயே, அடுத்த லைன் அதிகமாக மாதாவே கூட சேர்த்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் பாவிகளா இருக்கிறவங்களுக்காக இப்பொழுதும் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும், யார்கிட்ட வேண்டிக்க சொல்றீங்க? மகன் பெரியவரா அம்மா பெரியவரா? மகன் தானே பெரியவர், மகன்ட்ட போய் நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. அருளரே மந்திரமே, மாதா ஜெபம் இல்ல, மாதாவை வைக்கிற மாதிரி வச்சிட்டு பின்னாடி கடவுள் தான் எத்தனைக்கும் காரணம் என்றார். ஏற்கனவே பார்த்தோம் இந்த ஜெபத்தை உருவாக்கியவர் யாரு? கடவுள். பிதாவும் பரிசுத்தாவும். ஆக கடவுள் ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்காரு போல, அந்த அம்மாவை முன்னாடி அனுப்பு, ஆனா நம்ம தான் பின்னாடி நிக்க போறோம்னா இது என்ன திட்டம் என்பதை நாம் தொடரும் நாட்களில் பார்ப்போம். மாதா ஒரு இடத்துல நிக்கிறாங்கன்னா அங்க அவங்க நிக்கல, பின்னாடி கடவுள் நிற்கிறார் என்பதுதான் சிவமாரி உங்களுக்கு சொல்ல வருகிற விஷயம். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம், சகோதரருடைய முகத்துல தெரியுது அவருடைய கேள்விக்கு ஒரு பதில் கிடைச்ச ஒரு சந்தோஷத்தை பார்க்குறோம். கண்டிப்பா இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல இதே போன்ற சந்தேகங்களை நாம் வந்து தெரிந்து கொள்வோம்.